வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்ரீ பேக் ஃபேக்ட்ரியை ஃபுல்லாக என்னென்ன மிஷினரி இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ஃபஸ்ட்டு யூனிட் மட்டும், செகண்ட் தேர்ட் யூனிட் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கப்போ வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் ஸ்ரீ பேக் சீனிவாசன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, எங்கள் ஸ்ரீ பேக் ஃபேக்ட்ரியில் என்ன மாதிரிலாம் மிஷின் இருக்குது, என்ன மாதிரிலாம் தொழில் படம், என்ன மாதிரிலாம் தேவைகள் இருக்குது, எப்படிலாம் வந்து மிஷின்ஸ் மூலமாக உங்களோட ப்ரொடக்ஷனையும் உங்களோட சேலையும் அதிகப்படுத்துறதுன்றதை நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பில்ஸு, ஃபைல்ஸு, டாக்குமெண்ட்ஸு, டேட்டாஸு, கேட்லாக்கு, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும். இந்த மூணு பீரோ வந்து அக்சசரிஸு, ஸ்பேர் அக்சசரிஸு. அப்படியே ஒரு ஒரு மிஷின்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து சாம்பிள் பாட்டில்ஸு. நம்ம இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகளுக்கு மிஷின் கொடுத்துருக்கேன் என்னோடய வேல்யூபல் கஸ்டமர்ஸு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கீ பாட்டில், நெய் பாட்டில், ஆயில் பாட்டிலு, எண்ணெய் பாட்டிலு, இந்த மாதிரி கெமிக்கல்ஸு, சோப்பு, ஷாம்பு, எல்லா தேவையான பாட்டில்ஸில் ஃபிட் பண்ணுறதுக்கு, லேபிள் பண்ணுறதுக்கு, ஷ்ரிங்க் பண்ணுறது, கேப் பண்ணுறதுன்றதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த இதுவும் அதே சாம்பிள்ஸ் தான், இதுவும் அதே மாதிரி சாம்பிள்ஸ். இந்த மாதிரிலாம் பேக்கிங் பண்ணி, பேக்கிங் பண்ணவங்களோட ப்ராடக்டை ஒன்று எடுத்து சாம்பிள் வச்சுருக்கோம். டீ தூள், இந்த மாதிரி மல்லிகை ஜாமான், ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் அதே மாதிரி ஜென்ஸ் முட்டாய் டைப்பில் ஒரு பேக்கிங் மிஷினரி, ப்ளஸ் வந்து மவுத் ப்ரெஷர் மாதிரி ஒரு கெமிக்கல்ஸுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பவுச்சில் ஸ்பைசஸ்ஸு, ஸ்நாக்ஸு, பவுடர்ஸ் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு. ஓகே சார், வா. இந்த மாதிரி டஜன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நெய் பாட்டில் இண்டக்ஷன் சீல் பண்ணுறதுக்கு, ரேப் பண்ணுறதுக்கு, ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு, அது போல் எக்ஸ்பிரி டேட், எம்ஆர்பி டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இது வந்து பாப்கார்ன் பொறிக்கிறதுக்கு, பாப்கார்ன் பொறிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பாப்கார்ன் சீல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷினரிக்கு நாங்கள் கொடுத்துருக்குற சாம்பிள்ஸு. கொடுத்து ட்ரையல் எடுத்து சாம்பிள்ஸ் வச்சுருக்கோம். ஒரு சின்னதாக ரஃபாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மஞ்சள் தூளுக்கு கொடுத்துருக்கோம், பல்பொடிக்கு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி சோப்பு தூள், இந்த மாதிரி சூடம், சாம்பிராணி, இந்த மாதிரி சந்தனம் வில்லைகள்லாம் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கப் சாம்பிராணி பேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஜென்ஸு சாப்பு மவுத் ப்ரெஷ், இந்த மாதிரி கேண்டியாக வர்றதுக்கெல்லாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்துலேயும் 2 கிராம்லேருந்து நம்மகிட்ட பேக்கிங் இருக்குது. 2 கிராம்லேருந்து 5 kg வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி விபூதி, குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு, நெய் பாக்கெட் பேக் பண்ணுறதுக்கு, இட்லி பொடி பேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்க்குலாம் பேக் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஷாம்பு பாக்கெட்டு, ப்ளஸ் வந்து சீவக்காய் பாக்கெட் இந்த மாதிரி பேக் பண்ணுறது, இது ஃபுல்லாமே அதே மாதிரி தான். சேசையில் வர்ற எல்லா டைப்புமே பண்ணியிருக்கோம். ஃபுல் சாம்பிள்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு மிஷினரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் கோட்டிங்லேருந்து போய்க்கலாம். பேட்ச் கோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நியூமெக்ஸ்லேருந்து இருக்குது. நியூமெக்ஸ் பேசிக் டைப்பு, பேசிக் டைப்புக்கு அடுத்து அடுத்து வந்து ரிப்பன் கோடிங் டைப்பு, ரிப்பன் கோடிங் டைப்புக்கு அடுத்து மோட்டரைஸு டைப்பு, மோட்டரைஸு டைப்புக்கு அடுத்து பேட்ச் கட்டிங் டைப்பு, பேட்ச் கோட்டிங்க்கு அடுத்து வந்து ஹேண்ட்லிங் பிரிண்டிங்கு, ஹேண்ட்லிங் பிரிண்டிங் படுத்து இன்ஜெக்ட் டைப்பு, இன்ஜெக்டில் 4 இது பண்ணுறோம். இதோட ரேட் வந்து சின்னதில் 3500 ரூபாயிலேருந்து 3.5 லட்சம் ரூபா வரைக்கும் நம்மகிட்ட மிஷினரிஸ் இருக்குது. ஒவ்வொரு மிஷின்ஸும் வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்ச் கோட்டிங்கை வந்து நாங்கள் சப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி வாரண்டி கேரண்டி எல்லாமே 1 இயர் கொடுத்துருவோம். மேக்ஸிமம் எல்லாமே சிங்கிள் பேஸ்லேயே வந்துடும். உங்களுக்கு வந்து கேட்ரேஜ் டைப்பில் இருக்குது, இங்க் டைப்பில் இருக்குது, ரிப்பன் டைப்பில் இருக்குது, மேக்கப் டைப்பில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வாங்க ப்ரோ. இது வந்து இண்டக்ஷன் சீலிங் மிஷின். இந்த இண்டக்ஷன் சீலிங் மிஷினோட பர்பஸ் என்னென்னா, நெய் பாட்டிலு, ஊறுகாய் பாட்டிலு, ஆயில் பாட்டிலுக்கு மேலே உள்ள வந்து ஒரு இன்னர் சீல் பண்ணியிருக்கும். நம்மளோட கலப்படமாகாமல் இருக்க, மாய்ஸர் ஆகாமல் இருக்க, கெட்டு போகாமல் இருக்கிறக்காக ஃபார்மசி இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி பெட் ஜாரில் வர்றதுக்குள்ள எல்லாத்துலேயும் இண்டக்ஷன் சீல் பண்ணியிருப்போம். இண்டக்ஷன் சீலில் 4 டைப் இருக்குது. 500, 300, 500A, 300A, 500C, டேபிள் டாப்பு, ஆட்டோ கன்வெயரு, ஹைட் டேபிளுக்கு இண்டக்ஷன், ஒரு 5 டைப் ஆஃப் நம்மகிட்ட இண்டக்ஷன் மிஷின் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கேம் சீமரோட என்ன பர்பஸ்னா, நம்ம வந்து இந்த மாதிரி மெட்டல் கேப் சீல் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி ஜூஸு, இந்த டாட்டோ குளுக்கோ, இந்த மாதிரி மெட்டலில் வந்து இந்த சீமரை மட்டும் அந்த கிரிம்பிங் பண்ணுறதுக்கு கேம் சீமர்னு பயன்படுத்திக்குவோம். கேம் சீமர்லேயும் 4 டைப் இருக்குது. டிஜிட்டல் கேம் சீமர், மேனுவல் கேம் சீமர், இதெல்லாம் ஸ்டாக்கு. நம்மகிட்ட 3 வேர்ஹவுஸ் இருக்குது. 3 வேர்ஹவுஸையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மிஷினோட எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு மிஷினுக்கும் எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ட்ரே சீலிங் மிஷின். இதோட பர்பஸ் என்னென்னா,
நம்ம அந்த பாப்கார்னு அந்த ஸ்வீட்கார்னு அதுக்கு மேலே ட்ரேயில் வந்து இந்த பேர்ச்சம்பளம் இந்த இதுகளெல்லாம் வந்து ட்ரேயில் வச்சு சீல் பண்ணுறதுக்கு பயன்படுற ட்ரே சீலிங் மிஷினு. இதில் வந்து நீங்கள் என்னென்ன சைஸ் கொடுத்துட்றீங்களோ அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ட்ரே பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எப்படி போல் கண்டினியூ பேண்ட் சீலிங்கு, கண்டினியூ பேண்ட் சீலிங்காக முன்னாடி நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பிளிஸ்டர் ஃபார்மிங் மிஷின் மேனுவல் டைப்பு. இந்த பிளிஸ்டர் ஃபார்மிங் மிஷினில் மூணு டைப் இருக்குது. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக்கு, ஆட்டோமேட்டிக்கு, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குன்னு இருக்குது. அதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிளிஸ்டர் ஃபார்மிங் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, கபினாரு, இந்த மாதிரி ஸ்க்ரப்பரு, இதுகள்லாம் வந்து அட்டைக்கு பின்னாடி லேமினேட் பண்ணுற மெடிக்க ஃபார்மிங் பண்ணுறது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரினா கேரம்லாம் வருது பார்த்தீங்களா, ஒரு சைடில் வந்து பூதி இருக்கும், ஒரு சைடில் அட்டை இருக்கும், பிதிக்கு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த பிளிஸ்டர் ஃபார்மிங் தான் யூஸ் பண்ணுவோம். கஸ்டமரோட நீடு என்னவோ, கஸ்டமரோட தேவைகள் என்னவோ, எத்தனை எம்எல் ஃபில் பண்ணணும், என்ன டென்சிட்டியில் ஃபில் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் ஃபில் பண்ணணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபில்லிங் மிஷினை வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் சார். இப்போ ஹேண்ட்லிங் இது பார்த்துட்டீங்க, டின் சீமரும் பார்த்துட்டீங்க, ஆட்டோ டின் சீலரும் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபில்லிங் மிஷின். இது ஒரு மேனுவல் ஃபில்லிங் மிஷின் சார். சின்ன சின்ன 5ml 10ml கிரீமு ப்ளஸ் லிக்விட் ரெண்டுமே பண்ணிக்கலாம், 100ml வரைக்கும் கெப்பாசிட்டி. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் பவுச்சுக்கு யூஸ் பண்ணுற ரோலரு. நம்ம ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன சைஸு என் மாதிரி போடணும் அப்படின்ட்டிங்கன்னா அதுக்க மாதிரி போடலாம். இது வந்து லேபிளிங் மிஷின்ஸுக்கு கொடுத்த லேபிளிங் ஸ்டிக்கர்ஸ். இது இந்த மாதிரி நம்ம லேபிளிங் மிஷினில் ஓட்டுறது கஸ்டமர் கொடுத்தது இதெல்லாம் வந்து அதே மாதிரி கஸ்டமருக்கு கொடுத்து ட்ரையல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ரோல் கொடுத்துருவோம், அது மிஷின் செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் சீலிங் மிஷின். ஃபுட் சீலிங் மிஷினா 5 கிலோ 10 கிலோவா ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவது. இதெல்லாம் வேறு போட்டு வச்சுருக்கோம், ஆர்டர் படி நம்ம செஞ்சு கொடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதே வந்து இட்லி மாவு பேஸ்ட் இந்த மாதிரி லிக்விடு சம்மந்தமாக நம்ம ஃபில் பண்ணி சீல் பண்ணணும் அப்படின்னா வெர்டிக்கல் டைப்பில் நீங்கள் வாங்கி சீல் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நாங்கள் ரெண்டுலேயுமே நைட்ரஜன் ஃபிட்டி கொடுத்தோம்னா குர்குரை, லேஸு, பிங்கோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு தேவையான ஏர் ஃபில் பண்ணி சீல் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் பார்த்தது 1 kg, செகண்ட் பார்த்தது 2 kg, இப்போ பார்த்தீங்கன்னா 5 kg. 5 kg வந்து நீங்கள் அப் டவுன் பண்ணிக்கலாம். கடுகு, மிளகு, சீரகம் வந்து ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஆயிலு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எப்படின்னா இது ஒரு இப்படி லாக் பண்ணிங்கன்னா ஏறும், இப்படி இறங்கும், ரிவர்ட்ஸ் ஃபார்வர்ட் மாதிரி தான். ஆமாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின்ஸு. ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டு, மால்ட் மார்க்கெட்டு இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு தேவையான அனைத்து வகையான கடுகு, மிளகு, சீரகம், தானியம் இந்த மாதிரி தானியங்களை ஃபுல்லாக பேக் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு கம்பராணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கேண்டி மிட்டாய்க்கு 1 ரூபாய்க்கு வரச்சா கேண்டி 90 mm சைஸில் வந்து இந்த மாதிரி நம்மளே இங்கே ஃபேக்ட்ரியிலே பெரிய மிஷின்ஸ்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சுருவோம். ஓகே, இது வந்து கடுகு மிளகு சீரகம் 2 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் பண்ணலாம். சிங்கிள் பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஒரு எக்கனாமிக்காக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5 டன்னு 6 டன்னு கூட அசால்ட்டாக பேக் பண்ணலாம். இது வந்து ஒரு லிக்விட் ஃபில்லிங் மிஷினு, ஷாம்புக்காக ரெடி பண்ணது. இந்த மாதிரி உங்களுக்கு சேசேவாக வந்துடும். 10 ml 5 ml சொல்லி 6 ஷாம்பு இந்த மாதிரி சன் சில்க் இந்த மாதிரி சாம்பிளாக வருதுல்ல, இந்த மாதிரி சாம்பிளாக வந்து நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கிக்கலாம். இது கிரானுவல் ஃபில்லிங் மிஷினு. கிரானுவல் ஃபில்லிங்ஸில் வந்து என்கிட்ட ஸ்பேர்ஸு ப்ளஸ் வந்து ஃபுட்டு என்ன சைஸில் கேட்குறீங்களோ, ஃப்ரேமில் கேட்குறீங்களோ அதுக்கு எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இங்கேயே வச்சு மிஷினும் சில மிஷின்கள்லாம் இங்கேயும் செய்வோம், முன்னாடியும் செய்வோம், ரெண்டு இடத்துல வேறு ஊசுகிறோம் அங்கேயும் வச்சுருக்கோம் சார். இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ், இதெல்லாம் வந்து நட்டு போட்டு ஸ்குரு இந்த இதுகள்லாம் கீர் பாக்ஸ் எல்லாமே இருக்கும் செட்டப்பாக. சிலதெல்லாம் வந்து லேத்துலேயே வச்சு செஞ்சுக்குவோம். இதெல்லாம் எல்லாமே சூட் சைஸு. ஃப்ரண்ட்டில் என்னென்னு காண்போம். ஆட்டோமேட்டிக் வேயர், ஆட்டோமேட்டிக் சீலிங் மிஷின்ஸு இதெல்லாம் ஸ்டாக்கு. இது வந்து சோப்பு தூளுக்கு பயன்படுத்திக்கலாம். 20, 50, 100 என்ன வேணாலும் ரிமாட்டிக்கில் கப் டைப்பில் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு வகையான ஃபில்லிங் மிஷின்ஸு, ப்ரஸ்னா பெப்சி டியூப்பில் பயன்படுத்துறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அதே ரெக்கார்டிங்கில் 20, 50, 100 வரைக்கும் கடுகு மருந்து சீரகமும் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பவுடர்ஸும் பண்ணிக்கலாம். இன்னொரு மிஷினுக்கு வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கு. இது ஒரு சர்வீஸ் பண்ணுறது, சர்வீஸும் எந்த கண்டிஷனில் கொடுத்தாலும் வேலை பார்த்துடலாம், உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி அதுவும் ஸ்நாக்ஸு, கடுகு மிளகு சீரகம் போட்டுக்கிறதுக்கு எஃப்எஃப்எஸ் டைப்பு. இங்கே வந்து லிக்விட் ஃபில்லிங் மிஷின்ஸு இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா சார், ஒரு லிக்விட் ஃபில்லிங் மிஷின்ஸு, ஆயிலு, நெய்,
ஹனி இந்த மாதிரி லூப்ரிகேஷன் ஆயில் இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு பயன்படுத்திக்கலாம். பக்கத்தில் இருக்கிற ரோஸ்டரு, நான் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். நம்மளோட மெயின் ரோட்லேயே, மதுரை மெயின் ரோட்லேயே, செம்பட்டிலே இருக்கும். நம்மளோட ஹோம் போயிட்டு நம்மளோட போர்டு இதெல்லாம்